பக்தியும் புண்ணியமும் ஒருவனுக்கு இருந்தால் என்ன விளைவுகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அறிந்து பார்த்தால் பக்தி இல்லை, புண்ணியம் இல்லை, சாந்தம் இல்லை. ஆகவே இவர்கள் எல்லாம் தடுமாறுகிறார்கள். வள்ளுவன் சொல்வது போல் இன்று மனமோந்து வள்ளுவன் சொல்வது போல் மலர்ந்த முகம் தேவை என்றார். பக்தி தான் இந்த குரலுக்கு அதிக நீட்ட விரும்பவில்லை. பக்தியும் புண்ணியத்தை தவிர ஒருவனுக்கு சாந்தம் இருக்காது. சாந்தம் இல்லை என்றால் மலர்ந்த முகம் இருக்காது. மலர்ந்த முகம் இல்லை என்றால் இன்சொற்கள் வராது. ஆகவே பொருளை கொடுப்பதை விட மலர்ந்த முகம் இன்சொற்கள் தான் ஒருவருக்கு நன்மை தரும். இரண்டாவது பாடல் இது என்ன நீட்டு என்ன நீட்டு சொல்லுகிற மக்கள் நீர் சொல்லலாம். அடுத்து மூன்றாவது பாடல் முகத்தானவன் இனிது நோக்கி அகத்தானா சொல் இனிதியாக ஒவ்வொரு பாடலும் மணிகணக்காக சொல்ல வேண்டும். அத்தனை ரகசியங்கள் அடங்கியிருக்கு. முகத்தான் அமன் மலர்ந்த முகம், மலர்ந்த முகத்தை வெளிப்படுத்தி காட்டி நண்பர்கள் உறவினர்கள் தன்னை சார்ந்தவர்கள் வேலை செய்தவர்கள் இவர்கள் மலர்ந்த முகத்தை காட்டிவிடும். மற்றவர்கள் காட்ட வேண்டிய அவசியம் தன் நட்பை நம் வாழ் அன்புடையவர்களிடம் இத்தனை கருத்துக்களும் நம் வாழ் அன்புள்ளவரிடம் விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வேலையாட்கள் இன்னும் யாராக இருந்தாலும் சரி சார்ந்தவர்களிடம் மலர்ந்த முகமும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்த இனிது நோக்கி அகத்தானாம் என் சொல்லி இனிதேறம் மலமும் இதயத்தில் அன்பு கலந்து மனம் பொருந்திய இன்சொற்களும் இனிமையாக பார்ப்பதும் மலர்ந்த முகமும் உள்ளதே அறமாகும். யாருக்கு வரும், எந்த மனிதருக்கு வரும்? 99% யாருக்குமே இருக்கும். என்ன இருக்கலாம், வேறு ஞானிகள் இருக்கலாம், அல்லது யாரேன்னு மென்டல் லூசு பண்ணிட்டவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒருத்தன்னா வேறு வேறு யாருக்கும், அடுத்தது குழந்தை சிரிக்கும் அழுவும். வேற மற்றவர்களெல்லாம் பிரச்சனையில் அகப்பட்டு கடைசி பந்த பாசத்தில் அகப்பட்டு தடுமாறுகின்ற மக்களிடம் இந்த பண்பை எதிர்பார்க்க முடியாது. ஆக இப்போ அதை வள்ளுவன் சொல்லியிருக்கிறானே, ஏன் சொல்லுகிறார்? எப்படியோ புண்ணியம் செய்து பூஜை செய்து இந்த வாய்ப்பை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடலை நான் பாடல் அதிகாரத்தை அமைத்திருக்கிறேன். மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் அன்பு கலந்த மனம் புரிந்தி என் சொற்கள் இதுவே அறம். கடுமையாக பேசினா என்ன ஐயா வரும்னா பாவி என்ன இப்படி பேசுகிறான், பேசிய ஒருவன் பாவி ஆயிடும். கடுக்கடுக்கு அடுக்கடுப்பாக பேசுகிறான். பல பிரச்சனை அகப்பட்டு தடுமாறுகின்றவன் சிக்க தாங்க முடியாதல்லோ. மனைவி அமைதி இல்லாத மனமே அமைதி இல்லாத தடுமாறுகின்ற மக்கள் இனிமையாக பேச மாட்டான், சாந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. துன்பம் வரும்போது யாரிடம் துணை கேட்கணும், யாரிடம் சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்வது? துன்பத்தை தீர்ப்பதற்கு எவன் இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு மனிதவர்க்கும் தீர்க்கும் மனைவி தீர்க்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.